உங்கள் வீட்டில் இருந்த நபர்களாகிய தாய், தந்தை, கணவன், மனைவி, சகோதர சகோதரிகள் என யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களை உங்கள் உடம்பில் உடனடியாக இறக்கி பேசும் பயிற்சி அளிக்கப்படும். பயிற்சி வேண்டும் என நினைப்பவர்கள் கீழே உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். 7299186580. அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 3 சிலைகள் மட்டும் உங்களுடைய வீட்டில் இருந்தா போதும், நீங்கள் கண்டிப்பாக செல்வந்தர் ஆவது உறுதி. சில பேரோட வீடுகளில் அப்படின்னா சிலை வழிபாடு அப்படின்றது இருக்கும். பல பேரோட வீடுகள்ல பலவிதமான தெய்வ வழிபாடுகள் மேற்கொண்ட போதும் அவங்களுடைய வீட்டுல பண பிரச்சனைகள் அப்படின்றது இருந்து கொண்டே இருக்கும். வாங்கக்கூடிய சம்பளம் பாத்தீங்க அப்படின்னா முழுவதும் செலவுக்கு அப்படின்னே போயிடும். சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட எதுவுமே இருக்காது. சிலைகள் மற்றும் போட்டோக்களை வைத்து வழிபாடு செய்தா தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் நம்மளால தீர்க்க முடியும். ஆனா பணத்திற்கு அப்படின்றது முக்கியமான 3 சிலைகள் கண்டிப்பா இருக்கும். அந்த 3 சிலைகளை வைத்து நாம வழிபாடு செய்ய போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீட்டுல பண பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். அதுல முதலாவது பாத்தீங்க அப்படின்னா மஞ்சளால் ஆன விநாயகர் சிலை. மஞ்சள் அல்லது தங்க மூலம் பூசப்பட்ட விநாயகரை வீட்டுல வைக்கிறதன் மூலமா வீட்டுல இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் நீங்க ஆரம்பிக்கும். வீட்டுல இருக்கக்கூடிய மஞ்சளை எடுத்து அது கொஞ்சோண்டு தண்ணீரால குழைச்சி விநாயகர் சிலை செய்து வழிபடலாம். இல்லனா தங்க மூலம் பூசப்பட்ட விநாயகரை வைத்து வழிபடலாம். இப்படி செஞ்சீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகள் நீங்க ஆரம்பிச்சு செல்வம் சேர ஆரம்பிக்கும். அடுத்ததா மரத்தால் ஆன விநாயகர் சிலை அல்லது வெள்ளர்கன் வேர்ல செய்யப்பட்ட விநாயகர் சிலை. மாமரம், ஆலமரம் மற்றும் வேப்ப மரத்தினால செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வைத்து பூஜை அறையில வைத்து வழிபட்டா வீட்டிற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வகையில தெய்வ சிலையை வைத்து நம்ம வழிபாடு செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு சந்தோஷம் நிலைக்க ஆரம்பிக்கும். எருகன் பூவுல இருக்கக்கூடிய வேர்லிருந்து செய்யப்பட்ட விநாயகர் சிலைக்கு ரொம்பவே சக்தி உண்டு. இது நம்மளுடைய வீட்டுல வைத்து வழிபடுவதனால நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே வெளியில போயிடும். மேலும் நமக்கு நன்மையை கொடுக்கும். இதனால நம்மளுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். அடுத்ததா சிவன் சிலை. சிவன் சிலையை நம்மளுடைய வீட்டுல வைத்து அதற்கான சரியான முறையில வழிபாடு செய்தோம் அப்படின்னா வீட்டுல அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது பாதிதான் உண்மை. சிவன் சிலையை பூஜை அறையில வைத்து நீங்க வழிபடலாம். அதே போல அந்த சிலைக்கு நீங்க தினமும் பூஜையும் பண்ணணும். ஆனா வீட்டுல 1 மேற்பட்ட சிவன் சிலைகளை நீங்க வைக்கவே கூடாது. சிவன் சிலையை உங்களுடைய வீட்டுல வச்சிருக்கிறதுனால உங்களுடைய வீட்டுல நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், பண வரவு இருக்கும், வீட்டிற்கு தேவையான சுபிக்ஷம் கிடைக்கும். நீங்க சிவன் சிலை வாங்குறதா இருந்தா சிவன் சிலை தியான நிலையில இருப்பது போல வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருபோதும் நீங்க நடராஜர் சிலையை நீங்க வாங்கி வைக்க கூடாது. ஏன் அப்படின்னா அவர் ருத்ர தாண்டவம் ஆடும் போது இருக்கக்கூடிய கோலமா இருக்குது. அது அதை நீங்க உங்களுடைய வீட்டுல வச்சீங்க அப்படின்னா எதிர்மறை ஆற்றலை அது ஈர்க்க ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய வீட்டுல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதனால நீங்க சிவன் சிலை வாங்க போறீங்க அப்படின்னா தியான நிலை இருப்பது போன்ற சிலையை வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொன்ன இந்த 3 சிலையில ஏதாவது ஒரு சிலை நீங்க வாங்கி வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுல எப்போதும் சந்தோஷம் நிலவி கொண்டே இருக்கும், நிம்மதி இருக்கும், சண்டைகள் எதுவுமே இருக்காது, பண வரவு அதிகரிக்கும். முக்கியமா உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே வெளியே போயிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோ கால் நம்மளோட சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்ச சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.